பண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இறை நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, சிவாஜி நகர் ஆரோக்கிய அன்னையின் பாசமான பக்தர்களே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2024 சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பக்கம் பெங்களூர் மாநகரத்தின், கர்நாடகாவின், என் இந்தியாவின் முக்கியமான ஒரு திருத்தலம் நம்முடைய சிவாஜி நகர் பசிலிக்கா. 1982 42 ஆண்டுகளாக நான் இங்கே வந்து ஜெபித்திருக்கிறேன், திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறேன், அன்னையின் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன், தொடர்ந்து இன்றைக்கும் வந்திருக்கிறேன். ஆசிரியர்கள் தினம் நம்முடைய புனித அன்னை தெரசாவினுடைய திருவிழா. இன்றைக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்னை தெரசா வழியாக, நம்முடைய அன்பு தாய், ஆரோக்கிய தாய் வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முதலில் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். வீட்டில் இருந்து சீரியல் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், மொபைலில் நோண்டிகிட்டு இருக்கலாம், எல்லாம் இல்லாமல் வந்திருக்கிறோம்னா நம்ம அம்மா கிட்ட நம்ம சொல்லணும், அம்மா உடம்பு சரியில்லைம்மா, எனக்கு டாக்டர் எல்லாம் போனேன், சரியா இல்லைம்மா, அம்மா என் பையன் எப்போ தான் திருந்து வரணும் தெரியலம்மா, ஆரோக்கிய மாதா கிட்ட சொல்லணும், அம்மா என் கணவருக்கு சரியான வேலை இல்லைம்மா, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லைம்மா, ஆரோக்கிய தாயே நீ எங்களை பார்க்கிறீரா பாருமாம்மா என்றுதான் நடந்தே வருகிறோம். சில நேரங்களில் இவ்வளவு இடையூறுகளினுடைய நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டா, அம்மா பார்த்துட்டா நிச்சயமா புதுமை நடக்கும், வல்லமையாத செயல்கள் நடக்கும் என்று நாம் நம்புகிறோம். இந்த நற்செய்தியை நாம் கேட்டோமே, அம்மாவே பார்த்தாங்களோ என்னவோ, மற்றவங்களாம் சொன்னாங்களோ என்னவோ, ரசம் தீர்ந்து போச்சு. மகன் போய் சொல்றாங்க, நம்ம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து நம்ம அம்மா வீட்டில் சொல்லுவோம், அம்மா உடல்நிலை சரியில்லை, அம்மா எக்ஸாம் நினைச்ச பயமா இருக்குமா, உன் மகன்கிட்ட சொல்லுங்கம்மா, அம்மா ஒரே அழுகையா இருக்குமா, வேதனையா இருக்குமா, சண்டையா இருக்குமா, உன் மகன்கிட்ட சொல்லுங்கம்மான்னு சொல்லுவோம். அம்மா போய் நம் ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுவார்கள். இயேசுவிடம் சொன்னால் வல்லமை புதுமை. இயேசுவிடம் அவர் சொன்னது மட்டும் போகாது, அம்மா என்ன சொன்னாங்க, என் மகன் சொல்றதை செய்யுங்கள். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் மகன் உங்களுக்கு சொல்லுவதை செய்யுங்கள், என் மகனுக்கு கீழ்ப்படியுங்கள். வெறும் பச்சை தண்ணீராக இருக்கலாம், கச்சாணியா இருக்கலாம், ரசம் இல்லாம என்னமா கல்யாணம், ரொம்ப சோகமா இருக்குமே, மகிழ்ச்சி இல்லம்மா, என் மகன் சொல்வதை கேளுங்கள். மகன் என்ன செய்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக என் தந்தைக்கு முதலிடம் கொடுங்கள், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், பகைவரை மன்னியுங்கள், தீயோருக்கு நல்லது செய்யுங்கள், பொறுமையாயிருங்கள், தாராளமாயிருங்கள். என் மகன் அதைத்தானே சொல்கிறார், என் மகன் சொல்வதை செய்யுங்கள், வல்லமையை பார்க்கணும், புதுமையை பார்க்கணும். இதுதான் அன்றைக்கு நிகழ்ந்தது. நம் அம்மாவினுடைய இறக்க உணர் ஆண்டவருடைய பொங்கி பெருகும் பரிவு நம் எல்லாரையும் இந்த நேரத்திலே ஆட்கொள்ள வேண்டும். மாதா மீது நம்பிக்கை கொண்டு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நம்பிக்கை கொண்டிருங்கள், ஆனால் மாதாவை போல ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், தியானியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தை அறிந்திருங்கள், நிச்சயமாக புதுமை நடக்கும். பிரேமானவர்களே, இன்னைக்கு அன்னை தெரசாவை நினைத்து பார்க்கிறோம். 1910 பிறந்தார்கள். 1996 86 வயது பிறகு இறந்தார்கள். பாருங்கள்,
1979 சாகத்துக்கு ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தான். நோபல் பிரைஸ் ஆஸ்லோ மாநகரத்தில் நோபல் பிரைஸ் கொடுத்தார்கள். முதல்ல வாங்க வேண்டாம்னு நினைச்சாங்க. இது எனக்கு கொடுத்ததல்ல, என்னுடைய ஏழைகளுக்கு கொடுத்தது. என் ஏழைகளின் தாய் அதை பெற்றுக்கொண்டார். போகும்போது அம்மா, அது ஒரு ப்ரோடெஸ்டன்ட் நாடு, வெட்கப்படவே இல்லை. ஜெபமாலையை கையில் பிடித்து கொண்டிருப்பாங்க. ஜெபமாலையை கையில் பிடித்து யாரும் குற்றம் சொல்லவே இல்லை. அந்த நேரத்தில் மாதாவை நம்பி இருக்கிறேன், அவருடைய துணையை நம்பி இருக்கிறேன் என்றார்கள். அங்கிருந்து திரும்பி வரும்போது ரோமைக்கு வரும்போது வந்தேன். என்னம்மா உங்களுக்கு 70 வயசு ஆகுது, நீ என்ன உலகத்தை பெருசா மாத்திட போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எரிச்சலா வந்திருக்கும் என்ன வந்தாங்க, ரொம்ப பிறர் அன்பு செயல் செய்யலாம். உடனே அம்மா சொன்னாங்க, அன்னை தெரிசா, நான் ஒண்ணும் உலகத்தை மாத்திருவேன் நினைக்கல, நான் ஒரே ஒரு தொழில், தூய்மையான நல்ல தண்ணீரா இருக்க விரும்புறேன். அதுல ஆண்டவருடைய அன்பு ஒழுங்கி செட்டா, அதுதான் ஆண்டவருடைய அன்பு ஒழுங்கி செட்டா. கேட்டவனுக்கு தூக்கி வாழ்கிறோம். நான் உலகம் மாத்தல, ஒரே ஒரு துளி நல்ல தண்ணியெல்லாம் இருக்கதான் நான் ஆசைப்படுறேன். அதுல கடவுளுடைய அன்பு, அந்த ஒரு துளி தண்ணியினுடைய ஒழுங்கி. உடனே அம்மா கேட்டாங்க, கேள்வி கேட்டவங்க, ஏன் நீ கூட அதே போல முயற்சி செய்யலாமே, ரெண்டு தொழிலாக விடுமே. இந்த கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. உன்னுடைய மனைவியும் என்னோடு சேரலாமே, 3 தொழில் ஆயிட்டுமே. பிள்ளைங்க இருக்காங்களா? 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படின்னா இன்னும் 3 தொழில் சேர்ந்தா 6 தொழில் ஆயிட்டுமே. பிரியமானவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல தண்ணீராக இருப்பேன். ஆண்டவருடைய அன்பு என் வழியாக ஒளி வீச வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கேட்கிறார். பிரியமானவர்களே, ஒரு பக்கம் நம் அன்னையினுடைய அன்பான இதயத்தை பார்க்கிறோம். தன்னுடைய மகனை உட்படுத்த செய்தது அந்த அன்பான இதயம். ஆண்டவரை பற்றி பதிவு கொண்டார். அயற்கெல்லாம் ஆண்கள் போல இருந்த மக்கள் மீது பதிவு கொண்டார். ஆண்டவருடைய பதிவு ஊதாதி மனிதனுடைய உடம்பை சொன்னார். பதிவு கொண்டாந்த தந்தையை ஓட்டினார். ஆண்டவருடைய பதிவை பார்த்து மக்கள் மீது இரக்கம் கொண்டிருந்த ஆண்டவரை பார்த்து அந்த நபி நகர பெண், அந்த விதவை தன் ஒரே மகனை இழந்து கண்ணீர் விட்ட போது கண்ணீர் வடிக்கின்ற ஆண்டவரை பாருங்கள். இந்த திருவிழாவுக்கு வருகிற எல்லாம் நம் தாயினுடைய கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்றேன், பக்திக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டால் கடின இல்லையா? இரக்கம் நிறைந்தவர்களாக நாம் மாற வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு ஆரோக்கிய தாயாக இங்கிருந்து நாம் போக வேண்டும். ஒரே ஒரு தாய் இங்கே இருக்கலாம், உடல் அளவில் நாம் மேலாக நம்பிக்கையாளர்கள் எத்தனையோ ஆரோக்கிய தாயாக மாற வேண்டும். எப்போது நாம் மாறுவோம்? இறை வார்த்தையை கேட்டால் அதனால் தொடப்பட்டு கனி உள்ளவர்களாக மாறினார். ஜென்டல், பொலைட், லவ்விங், கம்பாஷனேட், கைண்ட். பிரேமானவர்களே, நல்ல தொழில் தண்ணீராக மாறுவோம். ஆண்டவரோடு ஒத்துழைப்போம். அன்பு தாயை பிரதிபலிப்போம். நம் வாழ்வு சிறக்கட்டும். உலகை நீ தனியாக மாற்ற வேண்டும். ஒரு தொழில் நல்ல தண்ணீராக இருக்கும். ஆண்டவர் எல்லாரும் நன்மை செய்வான். ஆரோக்கிய தாயை எங்களுக்காக பரிந்துரை சொன்னோமா? பவுலாண்டைக்கு சொன்னாரே, எல்லாருக்கும் எல்லாம் என்னையே தாழ்த்தி கொண்டு பணிவிடு செய்ய எலிசபெத் அன்பை காட்டியது போல, சீடர்களுக்கு அன்பை காட்டியது போல, காணாமல் திருமணத்திற்கு அன்பை காட்டியது போல, கனி உண்டு என் குடும்பத்தாருக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு, நான் சந்தித்தவர்களுக்கு, என்னோடு வேலை செய்பவர்களுக்கு அன்பு காட்ட கற்றுத்தாரும் தாயே என்று வேண்டிக் கொண்டு வீட்டுக்கு திரும்புவோம். ஆண்டவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.